வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நான் ஏப்ரல் மாதம் 25 தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. என் கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 25. இரண்டையும் ஐந்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 7, கேது பகவானுக்குரிய எண்ணாகும். 25/4/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 6, சுக்கர பகவானுக்குரிய எண்ணாகும். எண் கணிதத்தின் அடிப்படையிலே கேதுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் குடும்பத்திலும் கணவன் மனைவியுடைய உறவிலும் சற்று அனுசரணையாகவும் விட்டு கொடுத்தும் செல்வது சால சிறந்தது. எந்த ஒரு விஷயத்திலும் இன்று விதண்டாவாதம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொண்டால் இன்றைய நாள் இனிமையாக அமையும் என்பதை என் கணிதம் எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நாள் ஏப்ரல் 25. திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் திருமண இணையதளம். அனைவரும் வரன்கள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலே கார்த்திகை நட்சத்திரம் 2 பாதத்தில் ஆரம்பித்து இரவு 8:55 வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் மேஷ ராசியில் இருக்கும், 2 பாதம், 3 பாதம், 4 பாதம் ரிஷபராசியில். இரவு 8:55 பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய நாள் கார்த்திகை நட்சத்திரம் வருவதினால் கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள். கந்தனை வழிபடுவதும் அவருக்கு வேண்டி விரதம் இருப்பது அல்லது காலையில் எழுந்தவுடன் கந்த சஷ்டி கவசம், குமரகுரு கவசம் போன்றவற்றை கேட்பது மிகுந்த நற்பலன்கள் இன்றைய நாள் அனைவரும் பெறுவோம். கந்தனை வணங்கினால் கவலைகள் நம் வாழ்வில் இல்லை. கிருத்திகை அல்லது கார்த்திகை இவை இனமொன்றும் ஒன்றுதான். கார்த்திகை நட்சத்திரக்கு அதிதேவதை யார் என்றால் அக்னி பகவான். இன்றைய நாள் காலையில் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து அக்னி தேவாய நமக என்ற மந்திரத்தை கூறுங்கள். மேலும் இரவு 8:55 பிறகு ரோகிணி வருவதும் ரோகிணி நட்சத்திரக்கு அதிதேவதை பிரம்ம பகவான். இரவு உறங்குவதற்கு முன்னால் மனதார பிரம்ம தேவனை வணங்கி வாழ்க்கையில் இனிவரும் நாளும் எல்லா நாளும் படைக்கும் கடவுளான நீ சகலவிதத்திலும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நன்மைகளை அருள் புரிவாய் என்று மனதார வேண்டி விட்டு உறங்கச் செல்வது நல்லது. இன்றைய திதியாகப்பட்டது துவதியை திதி காலை 11:50 வரை, பிறகு திருதியை பிறக்கின்றது. திருதியை திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் மகரம் மற்றும் சிம்மம். சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் திதிசூனிய கிரகங்களாக இருந்தாலும் சனி பகவான் ஆட்சியாகவும் சூரிய பகவான் உச்சமாகவும் இருப்பதினால் திதிசூனிய தோஷம் அகன்று நன்மைகள் விளையும். இன்றைய கிரக மாற்றம் என்று பார்க்கின்ற பொழுது மீனத்தில் இருந்த புதன் பகவான் இன்றைய தினம் மீன ராசியிலே இருந்து மேஷ ராசிக்கு சஞ்சாரம் செய்து சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். இவையே இன்றைய கிரக மாறுதலாகும் மாத கோள்களிலே. இனி இன்றைய ராகுகாலம் மற்றும் யமகண்டம் எவை என்று பார்க்கின்ற பொழுது காலை 9 முதல் 10:30 வரை ராகுகாலமும் யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 1:30 முதல் 3 வரையும் இருக்கின்றது.
இன்றைய சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், பிறகு பகல் 11 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் செய்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றை தவிர்ப்பதே சால சிறந்தது. இனி இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது இன்று கந்தனை வணங்குவதற்கு ஓம் சௌம் சரவண பவாய நமக, ஓம் சௌம் சரவண பவாய நமக என்கின்ற சரவணனின் மந்திரத்தை கூறுவதும், அக்னி தேவனுக்கு ஓம் அரி ஸ்ரீம் சௌம் சூரிய தேவாய நமக, ஓம் அரீம் ஸ்ரீம் சௌம் அக்னி தேவாய நமக, சூரியனையும் அக்னியும் வணங்குவோம். இவையே இன்றைய உங்களுக்குரிய மந்திரம். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது, காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை மனதார வணங்கிவிட்டு, அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிவிட்டு, கை கால் முகம் அழும்பிவிட்ட பிறகு சிறிதளவு இஞ்சியை சற்று இடித்து ஒரு டம்ளரில் நீர் ஊற்றி அவற்றிலே அந்த இஞ்சியை போட்டுவிட்டு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அவ்வாறு அவற்றை ஊறவைத்து, அதன் பிறகு குளித்துவிட்ட பிறகு நீங்கள் அந்த இஞ்சி ஊறிவிருக்கிற தண்ணீரையும் குடித்து இஞ்சியை மென்று விழுங்கிவிடுங்கள். இவை இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். இன்றைய நாள் திதி சூனிய ராசியிலே அவர் அமர்ந்திருந்தாலும் அவ்விடத்திற்கு அதிபதியான மகரத்திற்கு அதிபதி சனீஸ்வர பகவான் கூடவே சேர்க்கை பெற்று குருவும் சேர்க்கை பெறுவதும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மேலும் 4ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வையை பெறுகிறார். 3ஆம் இடத்திலே ராகு மிக சிறப்பாக இருக்கிறார். இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு ஜென்ம பகை கொண்ட புதன் பகவான் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறார், சூரியனுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை புதன் ஆதித்ய யோகம் என்றாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியே புதன் பகவான். அவர் ராசியிலே அமர்ந்திருப்பது எவ்வித விஷயத்திலும் குறிப்பாக பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் சனிக்கிழமை உங்கள் ராசிக்கதிபதிக்கு அவர் ஜென்மப்பகை. ஏற்கனவே சனியும் செவ்வாயும் சேர்க்க பெற்றிருக்கிறார்கள், அவை நல்லதல்ல. பொதுவாக மேஷ ராசியிலே புதன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பெரிய அளவிலே பண இழப்புகள் ஏற்படும். குறிப்பாக நண்பர்கள் கூறுவதை முழுவதுமாக நீங்கள் அவ்வாறு பின்பற்றாமல் இருக்க வேண்டும், அவற்றினால் பண இழப்புத்தான் ஏற்படும். அவர்கள் கூறிவிட்டார்கள் என்று புதிய முயற்சியில் இறங்காமல் எவ்வித விஷயத்திலும் 1-2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றிஸ்தானம், அவற்றிலே முயற்சி இருக்கும் என்றாலும் அதே புதன் பகவான் 6ஆம் இடம் என்கின்ற ரணர் உணர் ரோக சத்ருஸ்தானம், நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய நிலையும் ஏற்படும். சற்று நண்பர்கள் உற்றார் உறவினரிடம் எவ்வித விஷயத்திலும் ரகசியம் தெரிவிக்காமல் உங்களுடைய உள்மனதில் இருப்பதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ரகசியம் மற்றவர்களிடம் தெரிவித்தால் அவர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறிவிடக்கூடிய நிலை இருக்கும். இவற்றிலும் கவனம் தேவை, குறிப்பாக பண விஷயத்தில். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் பொருந்தும். தற்பொழுது எதிரிகளுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை. எவற்றிலும் நிதானம் கவனம், பண விஷயத்தில் மிகுந்த கவனம், கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இன்றைய நாள் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், பேச்சிலே இனிமை, இவையெல்லாம் சூரியன் சந்திரன் கொடுக்கக்கூடியவர்கள், யோகாதிபதிகள். இருப்பினும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்பட்டால் உயர்வே. உயரதிகாரிகளும் சற்று பொறுமையாக பழக வேண்டும். இவையில்லாமல் அவர்களிடம் நிதானவாதம் வேண்டாம். வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்ற நிலை இருக்கின்றது. மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாதல்லவா? எவற்றிலும் பொறுமை தேவை. மற்றபடி உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் சற்று எச்சரிக்கை. அவ்வாறு இருந்தால் இன்றைய தினம் சிறப்பு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் 11 இருந்து 12 இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். 2 மற்றும் 5 இடத்திற்குரிய யோகாதிபதியான புதன் தற்பொழுது விரயத்தில் இருக்கிறார். வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டமில்லாமல் நிதானத்தோடு பேசுவது, மற்றபடி எவ்வித விஷயத்திலும் முன்யோசிடம் செயல்படுவது நல்லது. விரயத்தில் இருக்கிறார். வார்த்தையிலால் தேவையில்லாத சுபவிரயங்கள் மற்றும் அசுபவிரயங்களும் ஏற்படும். கொடுக்க வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அவற்றை தவிர்ப்பது நல்லது. கையிலே இருந்தால் கொடுங்கள். நீங்கள் கடன் வாங்கி இன்னொரு நண்பருக்கு கொடுப்பது என்றால் அது எவ்வாறு சரியாகும்? எனவே கவனத்தில் கொள்ள வேண்டும். ராசியாதிபதி சுக்கர பகவான் மிகவும் அற்புதமாக பலமாக இருக்கின்றார். ராசியிலே ஆட்சி. 3 இடத்துக்குரிய சூரிய பகவான் 12 இருக்கிறார். 3 திதி சூனி ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள். முருக பக்தர்கள் இன்றைய நாள் தவறாமல் இருங்கள். முடிந்தவரை கந்தசஷ்டி கஷ்டம் கேட்டாலே போதும். யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் குருவோடு சேர்க்கை பெற்று பாக்கியத்தில் இருக்கிறார். 9 குரு அதிசாரமாக வந்திருப்பது மிக சிறப்பே. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை எவ்வித விஷயத்திலும் முன்யோசிடம் செயல்படுபவர்கள் ராசியிலே உங்களுக்கு சந்திரன் மிக பலமாக இருப்பதினால் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய சமயோசித புத்திசாலித்தனத்தினால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். இவை இன்றைய நாளுக்குரிய உயர்வே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10 சனீஸ்வர பகவான் 9 இடத்திற்கும் அவரே அதிபதி. தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருவரும் ஒருவேரே என்பதனால் ஆட்சி பெற்ற சனியால் எவ்விதத்திலும் பண தட்டுப்பாடு இருக்காது. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியம். தற்பொழுது வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்ற நிலை இருக்கின்றது. சில சூழ்நிலைகள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை விளக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்பொழுது எவ்வித விஷயத்திலும் சற்று முன்யோசினுடன் பேசுவதும் பழகுவதும் நல்லது. 2 என்கின்ற வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி உங்களுக்கு புதன் பகவான். அவர் தற்பொழுது 12 இருக்கிறார். எனவே பொறுமை இருந்தால் பெருமையை. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியுரிலே அன்பு பாசம் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகையும் இல்லை, நட்பும் இல்லை. உங்களுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அவற்றில்லாமல் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் பொறுமை இருந்தால் இன்றைய நாள் அனுகூலத்துக்குரிய தினம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான புதன் பகவான் 10 11 என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டார். மிகவும் சிறப்பான சேர்க்கையாக சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று 11 இடத்தில் இருப்பது மிக சிறப்பான யோகமாகும். மேலும் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 3 சிம்மம், 8 மகரம் திதிசூனி ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு.
எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் மிக பலமாக இருப்பதும் பத்தாம் இடத்துக்குரியவரும் ஒன்பதாம் இடத்துக்குரியவருமான சனியும் குருவும் சேர்த்து பிரிகிறார்கள். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவர் சனீஸ்வர பகவான், பத்தாம் இடத்துக்குரியவர் குரு பகவான். அவர்கள் இருவரும் எட்டிலே சேர்க்கை பெற்றாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது எந்த இடத்தில் இருந்தாலும் அதன் சதவீதமே நாம் குறையலாமே ஒழிய அந்த யோகம் யோகம்தான். எனவே தற்பொழுது அற்புதமான அந்த யோகம் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற சில மணி நேரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஆகையால் தனலாபம் ஈட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு அத்தகைய நேரம். இப்பொழுது சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும் இவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ராசியாதிபதி பலமாக இருப்பதனால் அமையும். எனவே இவற்றிலும் பதட்டம் இல்லை. எவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பதனால் நன்மையே விளையும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே வேகம் இருக்கும். அவற்றிலே வெற்றிகளை பெறுவீர்கள். வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தாலும் பாராட்டுகின்ற வகையாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே அனுசரணை வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பெரிய அளவிலே நன்மைகளும் இல்லை, அதே சமயம் பாதிப்புகளும் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதனால் இன்றைய நாள் அனுகூலமே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் உச்சம் பெற்று பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலே அவ்விடத்திற்கு அதிபதியான சுக்கரனோடு சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வையை பெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். மேலும் இதுவரை ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருந்த புதன் பகவான் இன்றைய தினம் பத்தாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகியிருக்கிறார். பத்திலே புதன் அமர்வது மிகவும் சிறப்பு. கோச்சார ரீதியாக ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரியவரும் பனிரெண்டாம் இடத்துக்குரியவரும் புதன் பகவான். எனவே முயற்சியிலே தைரியம் இருக்கும். அந்த தைரியத்திலே வேகம் விவேகம் இருக்கும். இவற்றினால் வெற்றிகளை பெறுவீர்கள். விரயங்கள் தற்பொழுது கட்டுக்குள் இருக்கும். இதுவரை பனிரெண்டாம் இடத்துக்குரிய பலாபலன்களை புதன் பகவான் சற்று விரயங்களை கொடுத்து வந்தார். சுபவிரயங்களாகவே அவை அமைந்திருக்கும் குருவோடைய வீட்டில் இருந்ததனால். ஆனால் இனி விரயங்கள் சற்று கட்டுக்குள் இருந்து லாபங்கள் அதிகரிக்கும். ஏழிலே சனி இருக்கிறார். கண்டக சனி தசாபுத்தி அந்தரங்களை அறிந்து கொள்வது நல்லது. பத்தாம் இடம் பதினோராம் இடம் மிக பலம் பெறுவதும் இன்றைய நாள் ஏழாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதும் அங்கு செவ்வாய் சனி குரு இருக்கிறார்கள். சனி செவ்வாய் அசுபகிரகங்கள் அங்கு இருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளை பெறுவீர்கள். ஆறிலே கேது மிக பலமாக இருக்கிறான். தொழில் வியாபாரம் பெரிய அளவிலே பொருளாதாரம் முடங்கியிருக்கின்றது. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கமோ சில மணி நேரங்களில் தொழில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை பத்தாம் இடம் பலமாக இருப்பதனால் அத்தகைய நேரங்களே உங்களுக்கு சாதகமாக நற்பலன்களும் தனலாபத்தையும் பெறக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும். பண இழப்பு இல்லை, பண லாபமே இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இதுவரை உயரதிகாரிகள் கொடுத்து வந்த வேலை பளு இனி அவ்வாறு இருக்காது. அவ்வாறு வேலை பளு இருந்தாலும் கடின முயற்சியால் கடின உழைப்பால் அவற்றை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். கோள்கள் அவ்வாறு பத்தும் பதினொன்றிலும் பலமாக இருப்பதனால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சற்று இன்று தினம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் திதிசூனி ராசியாக வருவதனால் செவ்வாயும் பார்க்கிறார். கோபத்தோடு பேசிவிடுவீர்கள், பின்னர் வருத்தப்படுவீர்கள். ஏன் நாம் அவ்வாறு கோபப்பட்டு விட்டோம் என்று. அவை பின்னர் வருத்தப்படுவதை விட வருமுன் காப்பமாக சற்று கோபத்தை குறைத்து கொண்டால் நன்மையே. குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. நட்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை, பகை இல்லாமல் இருந்தால் சால சிறந்தது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே இவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு
நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தமார்களும் பார்வதி தேவி சுபெருமான் நல்ல உடலாரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். இன்றைய நாள் கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள், யோகாதிபதி செவ்வாய்க்குரிய நாள். ஆகையால் முருகனை வணங்கினால் செவ்வாய் பலம் பெறுவார். ஆகையால் அவற்றை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்த புதன் பகவான் இன்றைய நாள் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி சூரியனுடைய சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் சிம்ம ராசிக்கு மிகுதியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய யோகம். ராசியாதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கும் அதிபதி புதன் பகவான். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது சிம்ம ராசிக்கு சிறப்பான யோகமாகும். இன்றைய நாள் உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வருவது, மேலும் ராசியை செவ்வாய் பார்ப்பது, எவ்வித விஷயத்திலும் சற்று பதட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் சற்று அதிகமாக இன்றைய நாள் வரும். இன்றைய நாள் சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நாள் அல்ல. பொதுவாக சனிக்கிழமை அன்று சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு எவற்றிலும் சற்று பதட்டங்கள் இருக்கும். இன்றைய நாள் ஆறிலே உங்களுக்கு குரு செவ்வாய் சனி, செவ்வாய் சனி ஆறிலே இருப்பது யோகம். பத்தாம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். பதினொன்றிலே ராகு, கோள்கள் எல்லாம் சாதகமாக இருக்கின்றது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள், தட்டென்று கோபம் வந்துவிடும். எவற்றிலும் யாருக்கும் அடிப்பணையாத எண்ணம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமை காக்கும்படி நான் கூறினாலும் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள், பின்பற்றுங்கள் முடிந்தால். மற்றபடி இன்றைய நாள் சூரியன் புதன் இருவரும் மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார்கள். முயற்சி தைரியம் இருக்கும், எவற்றிலும் அவற்றில் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் முடங்கியிருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை என்றாலும் உங்களுடைய சிந்தனை திறன் குறையாது, ஆற்றல் வேகம் இவற்றில் எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. கிடைக்கின்ற நேரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அவற்றினால் தன லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை காட்டக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் வல்லமையும் பெற்ற உங்களுக்கு இன்றைய நாள் பொறுமை தேவை என்பது தெரிய வருகின்றது. ஆகையால் இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சி, வேலை நாட்களாக இருந்தால் செயல்பாடுகளே சற்று பொறுமை. அவ்வாறு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமையே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமையும் இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுப்பிரமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, சந்திராஷ்டமம் நேற்றைய தினத்தோடு முடிந்துவிட்டது. இன்றைய நாள் லாபாதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானத்திலே உச்சம் பெற்று பாக்கியாதிபதியான சுக்கிரனுடைய சேர்க்கை பெற்று குருவுடைய பார்வையும் பெறுகிறார். குரு சந்திர யோகம் மிக சிறப்பான யோகம். ராசியாதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து இன்றைய தினம் எட்டாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகியிருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். பொதுவாக கோச்சார ரீதியாக புதன் எட்டில் அமர்வதே இத்தகைய பழமொழி. ஆகையால் புதனால் நிறைந்த தனத்தை பெறக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள் இன்றைய நாள் முதல். மேலும் ஐந்துக்குரியவன் ஐந்திலே ஆட்சி சனீஸ்வர பகவான், ஒன்பதுக்குரியவன் ஒன்பதிலே ஆட்சி சுக்கர பகவான். இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் மூவரும் சிறப்பாக இருக்கின்ற திரிகோணாதிபதிகளின் பலத்தை நீங்கள் முழுமையாக பெற்றிருப்பதனால், பத்திலே ராகு இருக்கிறார், பத்தில் பாம்பு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வான் என்கின்ற பழமொழிக்கேற்ப தொழில் வியாபாரத்திலே இன்றைய நாள் சிறந்த தனயோகம் தனலாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது உங்கள் ராசிக்கு. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பொருளாதாரம் முடங்கியிருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில மணி நேரங்கள் தொழில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கின்றார்கள். அத்தகைய நேரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உயரதிகாரிகளோடு சற்று பொறுமையாக பழகுங்கள். அவர்கள் அறிவுறுத்தலை பின்பற்றினாலே நிறைந்த தனலாபம் இருக்கின்றது. அவற்றில் எவ்விதத்திலும் குறைபாடுகள் இல்லை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
இன்றைய நாள் முதல் மிக அற்புதமாக உங்கள் பேச்சு திறன் அதிகரிக்கும். நேற்றைய தினம் வரை சற்று கோபம் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். எந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களே கன்னிராசி அன்பர்கள். பக்குவம், பொறுமை இவற்றிலும் எவ்வாறு பேச வேண்டும் என்கின்ற புத்திசாலித்தனம் இப்பொழுதும் மிகுந்த அதிகமாக இருக்கும். இயல்பாகவே உங்களிடம் இருக்கின்றது, இப்போது அதிகரிக்கும். எனவே உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. குடும்பத்தில் இனி சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் நட்பே பகமில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுவர்மானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் எட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக சந்திரன் எட்டில் அமர்வது சந்திராஷ்டமம். மனோகாரகன் சந்திரன் எட்டில் அமர்கின்ற பொழுது மனதளவிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே சிறிது தடுமாற்றங்கள் ஏற்படும். முடிவு எடுப்பதிலே இழுப்பறைகள் ஏற்படலாம். தற்பொழுது சூழ்நிலைகளே சாதகமாக இல்லாதது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது, இன்றைய நாள் எட்டிலே சந்திரன் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எவற்றிலும் பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பதும், கொடுக்கல் வாங்கலிலே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதுமே சால சிறந்தது. இன்றைய நாள் பொருளாதாரம் முடங்கியிருந்தாலும், இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும், அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற கிடைக்கின்ற சில மணி நேரங்களும் பொறுமையாகவும் நிதானமாகவும் தொழில் வியாபாரத்தில் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்று விடுமுறை நாளாக இருந்தால் இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொள்ளுங்கள். இன்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் எவற்றிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது சால சிறந்தது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவிலே சற்று பொறுமையும் நிதானமும் அனுசரணையும் தேவை. ஏழாம் இடத்திலே சூரியன் நிற்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து நற்பலன்களை கொடுத்து வந்தவர் இன்றைய தினம் ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகியிருக்கிறார். கோச்சார ரீதியாக ஏழு இருப்பது சிறப்பில்லை என்றால், மேலும் அவர் இருக்கின்றது பகை வீடான செவ்வாயோடைய வீட்டிலே. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் முதியவர்களிடம் சற்று பொறுமையாக பழகுவது நல்லது. இன்றைய நாள் குறிப்பாக அவ்வாறு இருங்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சுபபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பாக்கியாதிபதியான சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே உச்சம் பெற்று அவ்வியத்திற்கு அதிபதியான சுக்கரனுடைய சேர்க்கை பெற்று இருவரும் ராசியை பார்க்கிறார்கள். சுக்கரன் சந்திரன் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் திதிசூனி ராசியாக வந்து அவ்விடத்தில் குரு சனி செவ்வாய் கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். ஐந்தாம் இடத்தில் இருந்த புதன் பகவான் இன்றைய தினம் ஆறாம் இடத்துக்கு பேச்சியாகி சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். ஆறில் புதன் அமர்வது யோகமே. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மூன்றாம் இடம், ஆறாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் மிக பலமாக இருக்கின்றது. ஒன்றாம் இடம், ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரியவர்கள் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். ஒன்றாம் இடத்துக்குரிய செவ்வாய் உச்சம், ஐந்தாம் இடத்துக்குரிய குரு நீச்சபங்க ராஜயோகம், ஒன்பதாம் இடத்துக்குரிய சந்திரனும் உச்சம். கோள்கள் சாதகமாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரியளவிலே பொருளாதாரம் முடங்கியிருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையே. ஆனாலும் அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு, அதாவது அரசாங்கத்தில் இருக்கின்ற உயரதிகாரிகளுடைய ஆதரவு தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருப்பதனால் தனலாபம் ஈட்டக்கூடிய தினம் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், மனதிலே தெளிவு, மகிழ்ச்சி போன்றவைகளால் இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தால் இறைவழிபாட்டுக்குரிய தினமாக, குறிப்பாக இன்றைய நாள் கார்த்திகை விரதம், முருகப்பெருமானுக்குரிய நாள். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய், அதிதேவதியோ கந்தன் முருகன்.
ஆகையால் இன்றைய நாள் கந்தசஷ்டி கவசம் தவறாமல் கேளுங்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்றைய நாள் சிறப்பும் மகிழ்ச்சியும் உயர்வும் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பே பகமையில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதும் அவ்விடத்தில் சனியும் செவ்வாயும் குருவும் இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளை பெறக்கூடிய தினம் இன்றைய தினம். பொதுவாக திதிசூனி ராசியிலே அசுபகரங்கள் இருப்பது நன்மையே. சனி இருப்பதனால் கெட்டவனாக இருந்தாலும் அவை நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நான்காம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது குழந்தைகளாக உங்கள் குழந்தைகள் மீது அவர்கள் சிறுவர்களாக இருந்தால் கவனம் அதிகமாக தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் மீது ஒரு சற்று கனிவும் அவர்கள் மீது ஒரு கண்ணும் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை ஆறாம் இடத்திலே சந்திரன் மிக அற்புதமாக உச்சம் பெற்று எட்டுக்குரியவன் ஆறிலே அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம் என்பதனால் திடீர் நன்மைகளையும் இன்ற நாள் இருக்கின்றது. இரண்டாம் இடத்திலே ராசியாதிபதி குரு அற்புதமாக இருக்கிறார். கூடவே செவ்வாய் சனி இவற்றிலே குரு செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசிக்கு மிகுதியான நன்மைகளே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனாலும் தனலாபம் திருப்திகரமாகவே இருக்கும். பொறியளவிலே தொழில் வியாபாரம் முடங்கியிருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை இரண்டாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதால் தனலாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவற்றிலும் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. வார்த்தைகளிலே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாமல் சற்று பொறுமையாக பழகுவதும் வார்த்தைகளிலே பிரகோகிக்கின்ற பொழுது கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது. மற்றபடி ஆறிலே சந்திரன் இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் இறுதியாக உங்கள் கையில். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து சென்று வாருங்கள். காலம் மாறுகிறது மிக விரைவிலே. உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக வரும். இப்பொழுது இன்றைய நாளும் அவ்வாறே அமைந்திருக்கிறது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இன்றைய நாள் பகமை இல்லை, நட்பே. மேலும் இன்றைய நாள் ஒவ்வொரு விஷயத்திலும் முன் யோசனையுடன் செயல்பட்டால் நிச்சயம் முன்னேற்ற பாதை உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வருவதும் ராசியிலே செவ்வாய் இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இன்றைய தினம். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. தசாபூர்த்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பாதகம் இல்லை. பொதுவாக மகர ராசிக்கதிபதி சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பெரிய அளவிலே கெடுபலங்கள் கொடுக்காது. இன்றைய நாள் யோகாதிபதியான புதன் பகவான் மூன்றாம் இடத்திலே இருந்து நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். கோச்சார ரீதியாக நான்கில் புதன் அமர்வது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பயன்கள் அடைவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள் தனலாபத்துக்குரிய அமைப்பிலே உங்களை கொண்டு செல்லும். மேலும் ஐந்தாம் இடத்தில் மற்றொரு யோகாதிபதியான சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று மிக பலமாக இருக்கிறார். இன்றைய நாள் சந்திரன் ஐந்திலே. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிந்தனை திறன் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சியிலே தைரியம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் புத்திசாலித்தனத்தை முதலீடாக கொண்டு அவற்றினால் நற்பலன்களையும் யோகத்தையும் தனலாபத்தையும் பெறுவீர்கள். ஆறிலே ராகு அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். எனவே இப்பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசிக்கதிபதியான சனீஸ்வருடைய கிழமை. அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபுஜண்டர் என்ற சித்தரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அவர்களால் உங்களுக்கு மிகுந்த நற்பலங்கள் சனீஸ்வர பகவானால் கெடுபலங்கள் இல்லாதவாறு யோகத்துக்குரிய பாதையிலே உங்களை கொண்டு செல்வார்கள்.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை. லாபஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார், பத்தாம் இடத்தை புதன் பார்க்கிறார். எனவே தொழில் வியாபாரம் முடங்கியிருந்தாலும் கிடைக்கின்ற நேரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தனலாபம் உறுதியே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இதுவரை முயற்சிக்கேற்ற நற்பலன்களை கிடைக்காத ஒரு தடைகள் இருந்து வந்த சூழ்நிலைகள் விலகி இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தால் இதை வெளிப்பாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்ளுங்கள். வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தால் இன்றைய நாள் முதல் புதன் பலமாக இருப்பது உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கும். எனவே இனிவரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சௌவர்மானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த புதன் பகவான் இன்றைய தினம் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். மூன்றாம் இடத்துக்கு வந்த அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்வார். புதனோ ஐந்தாம் இடத்துக்குரியவர். ஐந்தாம் இடத்துக்குரியவர் பத்தாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதும் நான்காம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார்கள். ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும். ஆகையால் இன்றைய நாள் முயற்சியிலே தைரியம் இருக்கும், செயல்களிலே வேகம் இருக்கும். சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் திறனையும் பெற்றிருப்பீர்கள். வலிமை, வல்லமை போன்றவைகள் வெளிப்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனம் இன்று அதிகமாகவே இருக்கும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்களே இல்லை இன்றைய நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடம் மிகவும் பலமாக இருக்கின்றது. அவை விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். பனிரெண்டாம் இடத்தில் ராசியாதிபதி இருக்கிறார். மேலும் ஆண்டுக்கோளிலே குரு பகவானும் இருக்கிறார். கேது பதினொன்றிலே சாதகமாக இருக்கிறார். இன்றைய நாள் பனிரெண்டாம் இடம் திதிசூனி ராசியாக வருவதனால் சில மேன்மைகளை நீங்கள் பெறவீர்கள். செலவுகள் கட்டுக்குள் இல்லாமல் வந்த நிலையிலே இன்று சற்று கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முயற்சிகளை எடுத்தும் அவற்றிலே முழுமையான தனலாபத்தை கிடைக்காத வண்ணம் இருந்து வந்த சூழ்நிலைகள் இன்றைய நாள் அவ்வாறு இல்லாமல் தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் முடங்கியிருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் தனலாபம் இன்றைய நாள் சற்று அதிகரிக்கவே செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அவற்றிலே முழுமையான லாபமோ நன்மையோ கிடைக்காத சூழ்நிலையிலே இன்றைய நாள் மூன்றிலே புதன் வந்ததனால் முயற்சியிலே வேகம் இருக்கும், அதே சமயத்தில் விவேகம் இருக்கக்கூடிய நிலையால் விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகள் இனி வரும் நாட்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதிலே இருக்கும். வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வெற்றிகள் உள்ளது இன்றைய நாள். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் சாதகமே உங்களுக்கு, பாதகம் எவ்விதத்திலும் இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே. இவையெல்லாம் இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலிலே விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் திதிசூனி ராசியாக வருவது எதிரிகள் போட்டிகள் இல்லாத ஒரு நிலையாகவும் சூழ்நிலைகள் சாதகமாக செயல்கள் வேகமாக முயற்சியிலே தைரியம் விவேகம் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான தினம் இன்றைய தினம். லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கின்றது. குரு செவ்வாய் சனி இன்றைய நாள் ராசியிலே இருந்த புதன் பகவான் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே பேச்சியாகியிருக்கிறார். புத்திசாலித்தனமான பேச்சு இனி அதிகரிக்கும். எவ்வித விஷயத்திலும் உங்களுடைய அன்பான பண்பான அதே சமயம் விவேகமான பேச்சினால் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடத்திலே பாக்கியாதிபதி உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய மனநிலை இருப்பதும் உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு குரு சுக்கிரன்
சந்திரன் போன்ற கிரகங்கள் பலமாக இருக்கின்ற இன்றைய நாள் வெற்றிகள் உறுதி. மேலும் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. பதினோராம் இடத்திலே அவர் அற்புதமாக ராசியாதிபதி குருவோடைய சேர்க்கையை பெறுவதும் இன்றைய நாள் எவ்வித விஷயமும் வெற்றிக்குரிய பாதையிலே உங்களை அழைத்து செல்வார். தொழில் வியாபாரம் சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை பொருளாதாரம் முடங்கியிருக்கின்றது, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் அரசாங்கம் கொடுக்கின்ற நேரங்கள் உங்களுக்கு மிக மிக சாமர்த்தியமான சாதகமான சூழ்நிலைகள் அமையும். ஆகையால் தனலாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். வேலை நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் இறை வழிபாட்டுக்குரிய தினமாக இன்றைய நாள் அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் கந்தனை வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகள் அகன்று எவ்விதமான நன்மைகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கரோனா தாக்குதலில் விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்கள் பார்வதி தேவி சுபர்மான் சகல விதமான நன்மைகள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கான நன்மை யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் மற்றும் சந்தோஷத்தை மருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவையே திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்திற்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது.
ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் மூன்று விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். இரண்டரை வருடம், ஒன்றரை வருடம், ஒரு வருடம். மற்றவர்களெல்லாம் மாத கோள்கள், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே, சந்திர பகவான் மட்டுமே நாள் கோள். ஒரு நட்சத்திரத்திலே ஒரு நாள் இருப்பார், 27 நட்சத்திரம். அவை ஒரு மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் ஒரு மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால், நம் மனம், மனோகாரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாத பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா, புத்தி, அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம், அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே, வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகம், ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகம், இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது அக்டோபர் மாதம் 25 தேதி 1979, சென்னையிலே பிறந்திருக்கிறார், 7:10 இரவு. இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர திசை. அந்த சந்திர திசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர திசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம், குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25 தேதி முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22, இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8 தேதி இந்த பதிவை, அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகையால் சந்திர திசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8 தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன், இப்போ 6:22 பிஎம் அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலன் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திர ரசியிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும், மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8 இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020 ஆண்டு ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 மாதங்களுக்குரிய பலன்கள். இப்பொழுது பிப்ரவரி நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.